ஆமாம், நிறைய சைக்கலாஜிக்கல் ஹாரர் மூவிஸ்லாம் பார்த்துருப்போம். அதுலேயும் குறிப்பாக ரூம்குள்ளே ஒரு ஃபேமிலி மாட்டிக்கிட்ட மாதிரியும் கடைசியில் அவங்க உயிர் தப்புற மாதிரியான படங்கள்லாம் பார்த்துருந்துருப்போம். அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற படம் 2021 இப்போ ரீசெண்டாக ரிலீஸ் ஆன வி நீட் டு டூ சம்திங் படத்தோட கதையை தான் பார்க்க போகிறோம். இது ஒரு புது படம்ன்றதால ஒரு புது படத்தோட ரிவ்யூ எப்படி இருக்குமோ அப்படி பண்ணலாம்னு தான் ஃபஸ்ட்டு நினச்சேன். ஆனால் இது ஒரு சைக்கலாஜிக்கல் மூவி, நமக்கு பிடிச்ச ஒரு ஜானன்றதால இந்த படத்தை நம்ம நார்மலாக எப்போ ரிவ்யூ பண்ணுற மாதிரி பண்ணி நான் தான் வந்துட்டேன். சரி வாங்க இப்போ இந்த படத்தோட கதைக்குள்ளே போகலாம். இந்த படமே பார்த்தீங்கன்னா மெயினாக ஒரு ஃபேமிலியை தாங்க சுற்றி வரும். அந்த ஃபேமிலியில் மொத்தமாகவே 4 பேர், ஒருத்தர் பேர் ராபர்ட், அவங்க ஒய்ஃபோட பேர் வந்து டயன், அவங்க ரெண்டு பேருக்கும் ரெண்டு பிள்ளைங்க இருப்பாங்க. அதில் ஒருத்தவங்களோட பேர் வந்து பாபி, இவன் ரொம்ப சின்ன பையன். அவனுக்கு ஒரு அக்கா இருப்பாங்க, அவங்களோட பேர் வந்து மெலிசா. ஒரு குடும்பத்தில் அப்பா அம்மா சண்டை போட்டால் அந்த குடும்பத்தில் மகிழ்ச்சியே இருக்காது இல்லையா? அந்த மாதிரி இங்கேயும் ராபர்ட்க்கும் டயனுக்கும் இடையில அடிக்கடி சண்டை வந்துகிட்டே இருக்கிறதால குடும்பத்தில் நிம்மதியே இல்லாமல் போகும். அதனாலே மெலிசாவுக்கு குடும்பத்து மேலே இருக்க அன்பு குறைய ஆரம்பிச்சதால இன்னொரு அன்புக்கு இயங்குற மெலிசாவுக்கு அவன் படிக்கிற ஸ்கூலில் இருக்க ஏமின்ற ஒரு பொண்ணு கூட பழக ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் மெலிசா இதுக்கு முன்னாடி ஸ்கூலுக்கு போவங்களே தவிர யார் கூடவும் சரியாக பேசாமல் தான் இருப்பாங்க. ஆனால் அவளுக்கு ஏமியை பார்த்தோன்னே பிடிக்க ஆரம்பிச்சிருக்கும். பேச மட்டும் பயந்துட்டே தான் இருப்பான். இதை பார்க்குற ஏமி தானாகவே வந்து மெலிசாவோட பேச ஆரம்பிச்சிருப்பான். இப்படி தான் இவங்க ரெண்டு பேருமே வந்து ஃப்ரெண்ட்ஸாக ஆரம்பிச்சிருந்திருப்பாங்க. இதுவரை நான் சொன்ன விஷயங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த படத்தில் ஃப்ளாஷ்பேக் போர்ஷனாக வருங்க. இதை வந்து நம்ம கிளைமேக்ஸில் என்ன ஏதுன்றதை பற்றி பிரைஃபாக பார்க்கலாம். இப்போ படத்தோட ஸ்டார்டிங்லேயே ஒரு நல்ல மழை பெய்கிற மாதிரியான ஒரு அழகான அமைதியான நேரத்தை வந்து காட்டுறாங்க. மழை நிறைய பெய்ன்றதால கவர்மெண்ட்டும் மக்களிடையே சொல்லியிருப்பாங்க எல்லாரும் பாதுகாப்பான இடங்களுக்கு போய் ஒளிஞ்சிக்கங்கன்னு. அதனாலேயே இங்கே ஒரு ஃபேமிலி வீட்டோட பாத்ரூம்குள்ளே அவங்களுக்கு தேவையான பொருள்கள், துணிகள், லைட்ஸ் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு வந்து ஒளிஞ்சிக்கிறாங்க. அங்கே ஒரு சின்ன பையன் இருக்கா, அவனோட பேர் வந்து பாபி. அவன் மட்டும் ரொம்ப பயந்துகிட்டே இருக்கான். அவனுக்கு அவங்க அம்மா டயன் சொல்கிறாங்க, இதெல்லாம் சாதாரண இடிதாண்டா, வந்துட்டு போயிட்டு இருக்கோம், நீ எதுவும் பயப்படாத அப்படின்னு சொல்லி அவனை ஆறுதல் படுத்திட்டு ரெண்டு பேருமே வந்து சீட்டு விளாட ஆரம்பிக்கிறாங்க. இவங்க பேசிகிட்டு இருக்க விஷயங்கள்லாம் கேட்டுட்டு இருக்க ராபர்ட்டுக்கு வந்து செம்ம கோவம் வந்துருது. அதனால கொஞ்ச நேரம் எல்லாமே பேசாமல் இருக்கீங்களான்னு கோவத்தில் கத்திடுறாரு. அதே நேரம் மெலிசாவும் ஏமிக்கு வந்து மெசேஜ் அனுப்பிச்சிக்கிட்டே இருக்கான். ஆனால் அவகிட்டேருந்து எந்த ஒரு ரிப்ளையும் வராததால ரொம்ப சோகமாக இருப்பாள். அப்போ திடீர்னு பவர் கட் ஆயிரும், ஒரு பெரிய சவுண்டு கேட்கும். என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் பார்த்துட்டு இருக்க அந்த நேரத்தில் ராபர்ட் என்ன பண்ணுவார்னா மெலிசாவோட ஃபோனை வாங்கிட்டு போய் கதவு திறக்க முயற்சி பண்ணுவார். ஆனால் கதவை வந்து திறக்கவே முடியாது, லைட்டாக சின்ன கேப் அளவுக்கு மட்டும்தான் அவரால் திறக்க முடியும். அந்த கேப்பில் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய மரம் வந்து உடஞ்சி விழுந்து அவங்க கதவுக்கு முன்னாடி கிடக்கிறத வந்து அவரால் பார்க்க முடியும். அதனால அந்த கதவை வந்து ஃபர்தராக அவரால் மூவ் பண்ண முடியாது. அதனால அந்த வீட்டுக்குள்ளே எல்லாருமே வந்து மாட்டிப்பாங்க. எல்லாரும் பயந்து போயிட்டு இருக்க அந்த நேரத்தில் பதட்டத்தில் நம்ம ராபர்ட் என்ன பண்ணுவார்னா மெலிசாவோட ஃபோனை வந்து கீழே போட்டுட்டு கதவை சாத்திடுவார். மெலிசா அந்த ஃபோனை கீழே போட்டுனே அவன் ரொம்ப அழ ஆரம்பிச்சிருவா. அவன் வந்து ஃபோனை எடுக்கிறதுக்காக முயற்சி பண்ணுவான். ஆனால் அவங்க அம்மா வந்து டயன் கத்த ஆரம்பிச்சிருவாங்க, நீ அதெல்லாம் பண்ணிட்டு இருக்காத, உள்ளே வந்து நிறைய தண்ணியெல்லாம் வர ஆரம்பிக்குது, கதவை மூடிட்டு வா மெலிசா அப்படின்னு சொன்னோன்னே அவளும் வந்து கதவை மூடிட்டு வந்து உட்காந்துடுறான். அந்த ஃபோன் கீழே விழுந்ததால அழ ஆரம்பிச்சிடறான். அப்படியே எல்லாருமே தூங்க ஆரம்பிச்சிடறாங்க. விடிஞ்சிருது. விடிஞ்ச உடனே மறுபடியும் போய் கதவை திறக்க பார்க்குறாங்க. கதவு வந்து மறுபடியும் திறக்க முடியாமே போகுது. அந்த கதவை வந்து ஒரு மரம் வந்து தேக்கிக்கிட்டு இருக்கும். அதனால ஃபர்தராக அவங்களால மூவ் பண்ணவே முடிஞ்சிருக்காது. அப்போதைக்கு அந்த சின்ன பையன் பாபி மட்டும் என்ன பண்ணுவானா அந்த கதவோட கேப்ல இருந்து வெளியில வேடிக்கை பார்த்துக்கிட்டே இருப்பான். அந்த மரத்தில் ஒரு பாம்பு போறதை பத்தி அவங்க அப்பா கிட்ட சொல்லிட்டு இருப்பான். ஆனால் அவங்க அப்பா வந்து இதை நம்பவே மாட்டாரு. நீ ஏதாச்சும் பார்த்து உளையிட்டு படான்னு சொல்லி அவனை ஆஃப் பண்ணிடுவாரு. அப்போதான் மெலிசாவும் ராபர்ட் கிட்ட கேட்பா, என்னப்பா ஏதாச்சும் பண்ணுங்கப்பா, ஏதாச்சும் ஒரு ஹோல் ஏதாச்சும் போட்டு எங்களை வந்து வெளியில கூட்டிட்டு போங்கப்பா அப்படின்னு சொல்லி அவ கேட்பா. அப்போதைக்கு ராபர்ட் சொல்லுவா, அந்த கிளாஸ் வந்து சாதாரண கிளாஸ் இல்ல, ரொம்ப திக்னஸா செஞ்சிருக்காங்க, இதையும் உடைக்க முடியாது. இந்த செவரை பாத்துக்க, இது வந்து நல்ல காங்கிரீட் எல்லாம் போட்டு பூசிருக்காங்க, இதையும் என்னால உடைக்க முடியாது. எந்த ஒரு பொருள்களும் இல்லாம என்னால வந்து எதுவுமே செய்ய முடியாது, என்ன மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லி அவனும் வந்து சோகமா பேசுவான். கடைசியா எப்படி இருந்தா இங்கேயே கிடந்துருவோம்னு நினைச்சிட்டு எல்லாரும் என்ன பண்ணுவாங்கன்னா ஒன்னா சேர்ந்து கதவை உடைக்க பார்ப்பாங்க. ஆனா அந்த கதை ஒரு துளி கூட நகராதுங்க, அப்படியே தான் இருக்கும். அதே சமயம் அந்த கதவை திறக்க முயற்சி பண்ணதால வெளியிலிருந்து ஒரு பாம்பு ஒன்று வந்து உள்ள ஒடியாந்துரும். எல்லாம் அதை பார்த்தோன்னே எல்லாருமே வந்து பயப்பட ஆரம்பிச்சிருவாங்க. கடைசியா ராபர்ட்டும் அந்த பாம்பை வெளியில தள்ளி விட்டுட்டு கதவை சாத்திடுவான். இப்பதான் அவங்க அப்பா ராபர்ட் வந்து ஒரு விஷயத்தை பத்தி யோசிக்க ஆரம்பிப்பாரு. இப்ப வந்து மழை பெய்யுது, இடியும் இடிக்குது, எல்லாமே வந்து நடந்தும் முடிஞ்சிருச்சு. அந்த விஷயங்களாம் நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் வெளியில வந்து ஆட்கள் நடமாட்டங்கள் வந்து இருக்கணும் இல்லையா? இப்ப ஒருத்தவங்க வீட்டுக்கு முன்னாடி வந்து ஒரு மரமோ ஏதோ வந்து விழுந்து கிடக்குது அப்படின்னா பக்கத்து வீட்டுக்காரங்க யாராச்சும் இருந்தாங்கன்னா அவங்க வெளியில வந்து பாப்பாங்க, நம்மளை வந்து காப்பாத்துவாங்கன்ற ஒரு விஷயம் நடக்கும் இல்லையா பொதுவாகவே. ஆனா இந்த இடத்துல பாத்தீங்கன்னா யாருமே வந்து வெளியிலையும் வரல, எந்த ஒரு சவுண்டுமே வந்து கேட்கவும் இல்லை. அப்ப வெளி உலகத்துல இருக்கவங்க எல்லாருமே வந்து ஆல்ரெடி எவாக்குவேட் ஆகி போயிட்டாங்களோ, இல்ல நம்ம தான் மாட்டிக்கிட்டோமோ, இல்ல எல்லாருமே வந்து இறந்து போயிட்டாங்களோ, நம்ம மட்டும் தான் உயிரோடு இருக்கமோ அப்படின்னு அவரை நினைச்சிட்டு அந்த விஷயத்தை வந்து எல்லாத்திட்டையும் வந்து சொல்லிட்டு இருப்பாரு. இது வந்து ஒரு அவங்களுக்கே வந்து ஒரு பயத்தை ஏற்படுத்த ஆரம்பிக்கும். அதே நேரம் பாபி என்ன பண்ணுவானா அந்த கதோட கேப்ல தன்னோட கையை வெளியில விட்டு விளாண்டுகிட்டு இருப்பான். அங்கிட்டு பாத்தீங்கன்னா ஒரு நாய்க்குட்டி வந்து அவனோட கையை நக்கிட்டு இருக்க மாதிரி அவனே நினைச்சுட்டு இருப்பான். உண்மையிலே அதோட ஃபீல் தான் அவனுக்கு வந்து கிடைச்சிருந்திருக்கும். அது ஏன்னு பாத்தீங்கன்னா இவங்க வீட்டுல வந்து ஒரு நாய்க்குட்டி வளர்ந்துட்டு இருப்பாங்க. அந்த நாய்க்குட்டியோட பேர் வந்து ஸ்பாட். அந்த நாய்க்குட்டி வந்து ஆல்ரெடி இறந்து போயிருச்சு. ஆனா அந்த நாய்க்குட்டி தான் இப்ப வந்திருக்கு அப்படின்னு நினைச்சிட்டு இவன் வந்து அது கூட விளாண்டுட்டு இருப்பான், ஒரு கையை மட்டும் வெளியில விட்டுக்கிட்டு. ஆனா அந்த நாய்க்குட்டி தான் வெளியில இருக்கு அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து இவனால பார்க்க முடிஞ்சிருக்காது. உண்மையிலே வெளியே என்ன இருக்கு அப்படின்றது வந்து இங்க இருக்க யாருக்குமே வந்து தெரிஞ்சிருந்திருக்காது. இதை வெரிஃபை பண்றதுக்காண்டி மெலிசா என்ன பண்ணா அவளும் வந்து வெளியில கையை விட்டு பாப்பா. உண்மையிலேயே ஒரு நாய்க்குட்டி வந்து இவளோட கையை நக்கிட்டு இருக்க மாதிரி இவளும் வந்து ஃபீல் பண்ணியிருந்திருப்பான். உடனே என்ன பண்ணா உண்மையிலேயே நம்மளோட ஸ்பாட் தான் இங்க இருக்குன்னு நினைச்சிட்டு அவங்க என்ன பண்ணுவா அப்படியே கையை விட்ட வக்கல விளாண்டுகிட்டு இருப்பாங்க. கொஞ்ச நேரத்துல அந்த நாய்க்குட்டி வந்து பேச ஆரம்பிக்கும். ஏன்னா அது பேசுது அப்படின்னு நினைச்சிட்டு பயந்து போறவங்க எல்லாரும் என்ன பண்ணுவாங்கன்னா அப்படிக்கு மெலிசாவோட கையை பிடிச்சி அந்த நாய்க்குட்டி இழுக்கிற மாதிரி இருக்கும். உடனே அவன் என்ன பண்ணுவா அந்த நாய்க்குட்டியோட நாக்கை பிடிச்சி இழுக்க ஆரம்பிப்பான். அப்படி இழுத்து
பேசிக்கிட்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த நாய்க்குட்டியோட நாக்கு வந்து அவள் கையோட வந்துடும். பயந்து போறவ என்ன பண்ணணும்னா அந்த நாய்க்குட்டியோட நாக்கை கொண்டு போய் அந்த வாஷ் பேஷனில் போட்டுட்டு இவங்க எல்லாருமே வந்து ரெண்டு மூணு நாள் சாப்பிடவே இல்லையா, பசிக்க ஆரம்பிக்கும். அதனால என்ன பண்ணுவாங்கன்னா அந்த நாய்க்குட்டியோட நாக்கை வந்து இவ மெலிசா வந்து சாப்பிட ஆரம்பிப்பான். ஆனால் வீட்டுக்குள்ளே இருக்கிறதுல ராபர்ட் வந்து ரொம்ப கோபமாக ஆரம்பிச்சிருப்பான். அதனால அவன் என்ன பண்ணுவானா, பாபி வந்து ரொம்ப சின்ன பையன், அந்த கதவோட கேப்புக்குள்ள வந்து அவனை எப்படியாச்சும் வெளியில தள்ளி விட்டு வெளியில போயிட்டு அந்த மரத்தை எப்படியாச்சும் அவன் மூவ் பண்ணிட்டானா கதவை திறந்துருவான், நம்ம எல்லாரும் வெளியில போலான்னு இவன் வந்து பிளான் பண்ணி வச்சிருப்பான். அதுக்காக என்ன பண்ணுவானா, பாபியை எப்படியாச்சும் அவன் கிட்ட பேசி அவனை சம்மதிக்க வச்சுட்டு அவனை கூட்டிட்டு போய் கதவு கிட்ட வச்சு அவனோட தலையை பிடிச்சி அழுத்த ஆரம்பிப்பான். அவன் பாபி வந்து வழியில துடிப்பான், என் அப்பா என்னால முடியலப்பா என்ன விட்டுருங்க அப்படின்னு சொல்லி அவன் கத்த ஆரம்பிப்பான். இந்த சவுண்டை கேட்டோன்னா டயன் வந்து எந்திரிச்சிருவாங்க, நீங்க ஃபர்ஸ்ட் அவனை விடுங்க அப்படின்னு சொல்லி அந்த ராபர்ட்டை பிடிச்சி கீழே தள்ளி விட்டுருவாங்க. அதே நேரம் பாபியை வந்து நடக்க முடியாம கீழே விழுந்துருவான். அப்போதைக்கு அந்த கதவோட கேப்ல இருந்து முன்னாடி ஒரு பாம்பு வெளியில போச்சு இல்லையா, அந்த பாம்பு வந்து மறுபடியும் உள்ள வந்துடும். அந்த கேப்ல உள்ள வந்த பாம்பு என்ன பண்ணுனா பாபியை வந்து கையை கடிச்சிரும். கையை கடிச்ச உடனே அந்த பாம்பு வந்து அங்கிட்டு போயிடும். இவங்க மெலிசா மட்டும் தான் அதை பாத்துருவான். என் அம்மா அப்பா ரெண்டு பேருமே வந்து சண்டை போட்டுட்டு இருப்பாங்க. மெலிசா வந்து அம்மா அப்பா இங்க வாங்க அப்படின்னு சொன்னோடனே வந்து பாப்பாங்க, கையில வந்து பாம்பு கொத்தி இருக்கும். கொத்தினோடனே ராபர்ட் என்ன பண்ணுவோம், உடனே வாயை வச்சு அந்த விஷத்தை உறிஞ்சி எடுத்துருவான். உறிஞ்சி எடுத்தோடனே பாபி ரொம்ப கஷ்டப்பட்டு தான் மூச்சு வாங்கிட்டு இருப்பான். ஆனா பாபி வந்து ரெண்டு மூணு நாள் சாப்பிடவும் இல்லை, இப்போ அந்த பாம்பு வந்து கடிச்சிருச்சு. அதனால அவனோட எனர்ஜி வந்து சுத்தமா போய் அப்படியே நடக்கவே முடியாம படுத்தே கிடப்பான். அவங்க அம்மா என்ன பண்ணுவானா, அவங்க அப்பாவோட டையை வாங்கி அவனோட கையில கட்டிட்டு அவனை வந்து அந்த பாத் டாப்ல வந்து தண்ணிக்குள்ள கொஞ்சம் நேரம் படுத்திருந்தானா அவன் நல்லா சரியாகும் நினைச்சிட்டு அவனை அதுக்குள்ள போட்டுருவாங்க. அப்படியே அடுத்த நாள் ஆகிரும். பாபியோட உடல் வந்து ரொம்ப மோசமாகிட்டே போயிருந்திருக்கும். ராபர்ட்டும் வந்து கதவை திறக்க முயற்சி பண்ணியிருப்பான், ஆனால் அந்த கதவு வந்து திறக்கவே முடியாமல் போயிருந்திருக்கும். அப்போ அந்த கதவோட கேப்பில் வந்து என்னோட மகனுக்கு வந்து உதவி பண்ணுங்க, டாக்டர் வேணும், எங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கத்திக்கிட்டே இருப்பான். அப்போதைக்கு ஆப்போசிட்லேருந்து ஒரு குரல் கேட்கும், யார் பேசுறது, நீங்கள் உள்ளதாக இருக்கீங்களா அப்படின்னு சொல்லி ஒரு சவுண்டு கேட்கும். ஆமாம் நாங்கள் இருக்கோம், எங்களுக்கு வந்து உதவி பண்ணுங்கன்னு இவன் சொல்லுவான். அதே சமயம் பார்த்தீங்கன்னா வெளியில் அந்த ஆப்போசிட்காரன் திடீர்னு துப்பாக்கி எடுத்து எல்லாரையும் சுட ஆரம்பிப்பான். அந்த சவுண்டு மட்டும் தான் இவங்களுக்கு வந்து கேட்கும். இந்த பயத்தில் என்ன பண்ணுவானா, ராபர்ட் வந்து கதவை சாத்திட்டு உள்ளே வந்து உட்காந்துக்குவான். அப்போ எல்லாருமே கேட்பாங்க, உண்மையிலேயே வந்து அங்கே யாராச்சும் வந்து இருந்தாங்களா, யாராச்சும் ஷூட் பண்ணிட்டு இருந்தாங்களா கேட்டால், எனக்கு வந்து உண்மையிலே தெரியல, நான் வந்து எதையுமே பார்க்கலன்னு தான் இவனும் சொல்ல ஆரம்பிப்பான். அதே நேரம் பாபியோட உடல் வந்து ரொம்ப மோசமாகிட்டே போயிருந்திருக்கும், உடம்பெல்லாம் வந்து கருப்படிக்க ஆரம்பிச்சிருக்கும். அப்போதான் அவங்க அம்மா டயன் வந்து பேச ஆரம்பிப்பாங்க, நான் 9 மாதம் ப்ரெக்னெண்ட்டாக இருந்தப்போ என்னால் சமைக்க முடியல, அதனால பீஸா வாங்குறதுக்காக ஒரு கடைக்கு போனேன். அப்போ எனக்கு தாங்க முடியாத வயிறு வலி வந்துருச்சு, மெலிசா தான் என் கையை பிடிச்சிட்டு தைரியம் சொல்லிட்டே இருந்தான். ஆம்புலன்ஸ் வரும் ரொம்ப லேட் ஆச்சு, ஆனால் மெலிசா தான் என் கூடவே தைரியம் சொல்லிட்டே ரொம்ப நேரமும் இருந்தான். அதே மாதிரி தான் இப்போ பாபி, நீ என் கூட கொஞ்சம் நேரம் ஸ்டே பண்ணிட்டே இரு, வெளியிலேருந்து யாராச்சும் கண்டிப்பாக வந்துடுவாங்க, இந்த நிலைமை வந்து நல்லா மாறிடும், நம்ம எல்லாருமே வந்து வெளியில போயிடுவோம், மறுபடியும் ஒரு நார்மலான டே வந்து நமக்கு வந்துடும், கொஞ்ச நேரம் மட்டும் நீ உயிரோட இருடா மகனே அப்படின்னு சொல்லி அவங்க அழுதுகிட்டே பேச ஆரம்பிப்பாங்க. அதே நேரம் பாபியும் வந்து இறந்தும் போயிடுவான், எல்லாருமே வந்து உட்காந்து ஆள ஆரம்பிச்சிருவாங்க. ஆனா ராபர்ட் மட்டும் அவங்க மகன் இறந்ததை நினைச்சு ஆளாம அவன் பாட்டுக்கு தெரிஞ்சுக்கிட்டே இருப்பான். அவனுக்கு வந்து ரொம்ப பசிக்க ஆரம்பிச்சிருக்கும். அதனால அவன் என்ன பண்ணுவானா, ஒரு மாத்திரை டப்பி எடுத்து அதுக்குள்ள இருக்க பேப்பர் எல்லாமே எடுத்து சாப்பிட ஆரம்பிப்பான். ஏன்னா எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு 2-3 நாளா வந்து சாப்பிடவே இல்லை, இவன் மட்டும் ரொம்ப சாப்பாடு வந்து மயக்கத்திலே இருப்பான். அப்பதான் மெலிசா சொல்ல ஆரம்பிப்பா, இது இந்த பிரச்சனை எல்லாத்துக்கும் வந்து நான் தான் காரணம், இதை வந்து நான் உங்ககிட்ட முன்னாடி சொல்லியிருந்திருக்கணும், நான் தான் இந்த பிரச்சனை எல்லாத்துக்கும் காரணம்னு, என்ன மன்னிச்சிருங்கன்னு சொல்லி அவன் பேச ஆரம்பிப்பான். இங்க தாங்க படத்தோட கதையே ஆரம்பிக்கும். அதாவது நான் ஃபர்ஸ்டே சொன்னேன் இல்லையா, மெலிசான்ற ஒரு பொண்ணு ஏமின்ற ஒரு பொண்ணு கூட வந்து ஃப்ரெண்ட்ஷிப்ல இருந்திருப்பானே, இதெல்லாமே வந்து ஃபிளாஷ்பேக் போர்ஷனா வந்திருக்கும். இதை தான் வந்து நான் படத்தோட ஸ்டார்டிங்லயே வந்து சொல்லியிருந்திருப்பேன். இதை பத்தி நம்ம வந்து கிளைமேக்ஸ்ல பாக்கலாம் சொன்னேன் இல்லையா, அதாங்க இது. இப்போ இதோட கண்டினியூஸ் என்னன்னு பார்ப்போம். அதாவது மெலிசான்ற பொண்ணு வந்து ஏமின்ற ஒரு பொண்ணு கூட வந்து ஃப்ரெண்ட்ஷிப்ல இருப்பா. இந்த ஏமின்ற பொண்ணு என்ன மாதிரியான கேரக்டர்னு பாத்தீங்கன்னா, இவங்களுக்கு வந்து கேட்டோ டெலிஷன்ற ஒரு மென்டல் டிசார்டர் இருக்கும், ஒரு மனநோயால வந்து பாதிக்கப்பட்டிருப்பாங்க. இந்த நோய் பாதிக்கப்பட்டவங்க எல்லாம் என்ன பண்ணுவோம்னு பாத்தீங்கன்னா, தான் வந்து உண்மையிலே இறந்து போயிட்டோம்னு நினைச்சிட்டு இருப்பாங்க. தன்னோட ஆன்மா மட்டும்தான் இப்ப உலாவிக்கிட்டு இருக்கு, தான் வந்து நிஜமாவே இறந்து போயிட்டோன்ற ஒரு கண்டிஷன்ல தான் அவங்க வந்து இருப்பாங்க. இந்த விஷயத்த வந்து இவன் மெலிசா கிட்டே சொல்லுவா, ஆனா மெலிசா வந்து எதையுமே வந்து நம்ப மாட்டான். ஏன்னா மெலிசாவை பொறுத்தவரை அவளும் வந்து வீட்டை விட்டு பிரிஞ்சுதான் இருந்திருப்பா, அவளுக்கு வந்து வீட்டுல இருக்கவங்கள யாருமே வந்து சுத்தமா பிடிச்சிருந்திருக்காது. அதே சமயம் ஏமியை பொறுத்தவரை அவளும் வந்து வீட்டை விட்டு தனியா தான் இருப்பான், அதனால அவங்களுக்கும் வந்து ஃபேமிலியும் கிடையாது. ரெண்டு பேருமே இப்படிப்பட்ட கேரக்டரா இருக்கனால ரெண்டு பேருமே வந்து ஈஸியா அட்ராக்ட் ஆயிருவாங்க. இப்படி இவங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் வந்து நாளும் கொஞ்சம் கொஞ்சமா மாறி மாறி ரெண்டு பேருமே வந்து ரொம்ப நெருங்கி பழக ஆரம்பிப்பாங்க. அப்படி ஒரு நாள் தான் பாத்தீங்கன்னா ரெண்டு பேருமே கொஞ்சம் உணர்ச்சி வசப்பட்டு கிஸ் பண்ண ஆரம்பிப்பாங்க. அதை பாத்தீங்கன்னா அவங்க ஸ்கூல்ல படிக்கிற ஜோன் ஒரு பையன் என்ன பண்ணுவானா, அதை கேமரால வந்து படம் பிடிச்சி வச்சிருவான். அதை இவங்க ரெண்டு பேருமே வந்து பாத்துருவாங்க. பார்த்துட்டு அந்த பையன் வந்து என்ன பண்ணுவானா, ஸ்கூல்ல போய் இவங்க ரெண்டு பேரும் இப்படி இப்படி இருந்தாங்க அப்படின்னு சொல்லி ஸ்கூல் ஃபுல்லாமே வந்து ஒரு ரூமரை வந்து பரப்பி விட்டுருவான். இதனால கோபமாகிற இவங்க ரெண்டு பேரும் என்ன பண்ணுவானா, அந்த பையனை வந்து எப்படியாச்சும் கொல்லணும்னு சொல்லி பிளான் பண்ணி இருப்பாங்க. அப்படி கொள்றதுக்காண்டி தான் இந்த ஏமின்ற பொண்ணு என்ன பண்ணுவானா, இந்த டார்க் மேஜிக்லாம் இருக்கு பாத்தீங்களா, அதை வந்து அவன் மேல வந்து ஸ்பெல் பண்ண ஆரம்பிப்பாங்க, அவனை வசியம் பண்ணி அவனை கொலை பண்ண பார்ப்பாங்க. அதுக்காண்டி தான் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, மெலிசா வந்து ஆல்ரெடி ஒரு நாய்க்குட்டி வளர்ந்துருப்பாங்கன்னு சொன்னேன் இல்லையா, ஸ்பாட்டுன்னு ஒரு நாய், அந்த நாய்க்குட்டி வந்து இறந்து போயிடுச்சு ஆல்ரெடி. இறந்து போன அந்த நாய்க்குட்டியோட நாக்கை வந்து எடுத்து அதை வச்சு தான் வந்து டார்க் மேஜிக் வந்து பண்ண பார்ப்பாங்க. பண்ணி அந்த ஜோன்ற அந்த பையனை வந்து கொல்ல முயற்சி பண்ணிருப்பாங்க. அந்த ஜோன்ற பையனை வந்து இறந்து போயிருப்பான். அவன் இறந்து போனதுக்கு அப்புறம் தான் என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா, இப்போ வந்து அந்த டார்க் மேஜிக் பண்ணாங்க இல்லையா ஏமின்ற பொண்ணு, அவன் வந்து உண்மையிலேயே வந்து தனக்குள்ள இருக்க அந்த ஆத்மா வந்து எழுப்பி விட்டுருவா, அவளை ஒரு டூலா பயன்படுத்த
பயன்படுத்திக்கிட்ட அந்த தீய சக்தி என்ன பண்ணுனா அவன் மூலமா வெளியில வந்து இந்த உலகத்தையே வந்து அழிக்க ஆரம்பிக்கும். அப்படி அழிக்க ஆரம்பிக்கிற அந்த தொடக்கம் தான் பாத்தீங்கன்னா இந்த இடி மின்னல் இந்த மழை எல்லாமே வந்து இந்த உலகத்தை கொடுக்க ஆரம்பிச்சிருந்திருக்கும். இதனாலதான் பாத்தீங்கன்னா இந்த கவர்மெண்ட் வந்து இந்த மழை வந்து எல்லாருமே போய் ஷெல்டர்க்குள்ள ஒழிஞ்சுக்கங்கன்னு சொல்லி இருப்பாங்களே, அது எல்லாமே இதுக்குதான் காரணம். அதனாலதான் பாத்தீங்கன்னா இந்த மெலிசாவோட ஃபேமிலி என்ன பண்ணியிருந்திருப்பாங்க, இந்த பாத்ரூம்குள்ள வந்து ஒளிஞ்சிருந்திருப்பாங்க பாதுகாப்பா இருக்கிறதுக்காக. இதுதான் வந்து நம்ம படத்தோட ஸ்டார்டிங்ல வந்து பாத்திருந்திருப்போம். ஆக இது எல்லாத்துக்குமே காரணம் யாருன்னு பாத்தீங்கன்னா அந்த ஏமின்ற அந்த பொண்ணு தான். அதே மாதிரி இந்த டார்க் மேஜிக் பண்றதுக்காண்டி ஒரு நாய்க்குட்டியோட நாக்கு வந்து யூஸ் பண்ணாங்க இல்லையா, இந்த நாக்கை தான் பாத்தீங்கன்னா மெலிசா வந்து ஒரு டைம் வந்து அந்த கதவுக்கு வெளியில வந்து கையை விட்டு விளாண்டுட்டு இருக்கும்போது ஒரு நாய்க்குட்டி வந்துச்சு இல்லையா, அப்போதைக்கு அந்த நாய்க்குட்டியோட நாக்கம் வந்து இவங்களுக்கு கையோட வந்திருக்கு இல்லையா, அந்த நாய்க்குட்டி தான் இந்த நாய்க்குட்டி. அந்த நாய்க்குட்டியோட அந்த நாக்கை தான் இவ எடுத்து சாப்பிட்டுருப்பா. இதை பார்த்துதான் இவங்க அம்மா அப்பா எல்லாம் எல்லாருமே வந்து கொஞ்சம் பயந்துருப்பாங்க, இவ எப்படி இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பண்றாங்க. ஆக இந்த விஷயத்த வந்து இவன் ஆல்ரெடி வந்து பண்ணிட்டான், அதனாலதான் இவன் வந்து செய்யறதுக்கு வந்து பயமே இல்லாம வந்து மறுபடியும் செஞ்சிருப்பான். இப்ப மெலிசா சொல்ற விஷயத்தெல்லாம் கேட்டுக்கிட்டே இருக்க ராபர்ட் என்ன பண்ணுவானா, இது எல்லாத்துக்கு நீ தான் காரணமானு சொல்லி அவளை பிடிச்சி கண்டபடி திட்ட ஆரம்பிச்சிருவான். இதெல்லாம் கேட்டுட்டு இருக்க டயன் என்ன பண்ணுவானா, என் மக கிட்ட இப்படி எல்லாம் பேசினா உன் வாயை அடிச்சு உடச்சிருவானு சொல்லி மிரட்டுவான். அதுக்கு அவனு சொல்லுவான், இந்த ஒரு நாளுக்காண்டிதாண்டி நானும் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன், வா போட்டு பாத்துக்கலாம் அப்படின்னு இவனும் பேச ஆரம்பிப்பான் பதிலுக்கு. ஏன்னா இவங்க ரெண்டு பேருமே வந்து அடிக்கடி சண்டை போட்டுக்கிட்டே இருப்பாங்க, ரெண்டு பேருமே வந்து பிரியறத பத்தி தான் பேசிட்டு இருந்திருப்பாங்க. இப்ப ராபர்ட் என்ன பண்ணுவானா, குடிக்கிறதுக்கு வேற எதுவுமே இல்லைன்ற காரணத்தினால அந்த டாய்லெட் எல்லாம் கிளீன் பண்ணுவாலே அந்த லிக்விட் எடுத்து இவன் குடிக்க ஆரம்பிச்சிருவான். வேற வழி இல்லையே, சாப்பிடறதுக்கு எதுவும் இல்லை, அதனால அதை எடுத்து குடிக்க ஆரம்பிச்சிருவான். அடுத்த நாள் விடிஞ்சிரும், விடிஞ்சோன்னு என்ன பண்ணுவான்னு பாத்தீங்கன்னா அவனோட கண்ணில எல்லாம் வந்து ரத்தம் வர ஆரம்பிச்சிரும். அவனுக்கு வந்து கண்ணு வந்து பிளைண்ட்னஸா தெரிய ஆரம்பிச்சிரும். கொஞ்சம் கொஞ்சமா அவனோட கண் பார்வை வந்து போயிட்டே இருந்திருக்கும். இப்ப கண்ணும் போயிடுச்சு, அந்த கோவம் வேற, ரெண்டாவது வந்து இவனுக்கு பசி மயக்கம் வேற ரொம்ப அதிகமாயிருச்சு. அந்த பசி மயக்கத்துல அவன் என்ன பண்ணுவானா, அந்த பாத்ரூம் கண்ணாடியை உடைச்சு அதுல இருந்து ஒரு பீஸ் எடுத்துட்டு போய் அந்த பாபியோட உடம்பை கிழிச்சு அந்த பீஸ் எடுத்து சாப்பிடலாம்னு முயற்சி பண்ண பார்ப்பான். ஆனா அதுக்குள்ள வந்து வெளியில வந்து ஒரு போன் அடிக்கிற சவுண்ட் கேட்கும். உடனே அவன் என்ன பண்ணா, வெளியில போய் கதவை திறந்துட்டு பார்ப்பான், ஒரு போன் ஒண்ணு கிடக்கும். அந்த போன் எடுத்து பேசிட்டு அவன் என்ன பண்ணுவானா, அந்த போனை மறுபடியும் வெளியில தூக்கி போட்டுட்டு கதவை மறுபடியும் லாக் பண்ணிடுவான். இதெல்லாம் கேட்டுட்டு அவங்க என்ன பண்ணா, போனை ஏன் வெளில தூக்கி போட்டா, அந்த போனை எங்களுக்கு கொடுக்க வேண்டியதான் அவங்க எல்லாம் பேசிட்டு இருப்பாங்க. அதே நேரத்தில் ராபர்ட் என்ன பண்ணுவானா, இது எல்லாத்துக்குமே காரணம் நீ தாண்டின்னு சொல்லிட்டு மெலிசாவோட கழுத்தை பிடிச்சி நெரிச்சு அவளை கொலை பண்ண பார்ப்பான். இந்த பக்கம் பின்னாடி டயன் என்ன பண்ணுவானா, அவனை தலையிலே அடிச்சு கீழே தள்ளி விட்டுருவான். கீழே தள்ளி விட்டு அந்த நேரத்தில் வெளியில வந்து கதவை ஆல்ரெடி திறந்துட்டான் இல்லையா, திறந்ததுனால மறுபடியும் பூட்டிட்டான். ஆனா அந்த கேப்ல வந்து முன்னாடி ஒரு பாம்பு போச்சு இல்லையா, அந்த பாம்பு வந்து மறுபடியும் உள்ள வந்துடும். அவன் கீழே விழுந்து கிடக்கிற அதே நேரத்தில் அந்த பாம்பு வந்து அவனோட கண்ணத்தை வந்து கடிச்சிரும். அந்த கோவத்தில் அவன் என்ன பண்ணுவானா, அந்த பாம்போட கழுத்தை வந்து அப்படியே கடிச்சு துப்பிடுவான். துப்பிட்டு மிச்சம் இருக்க அந்த பாடி இருக்குல்லையே அதை வச்சு அந்த டயனை வந்து மாறி மாறி அடிப்பான். அதே நேரத்தில் மெலிசா என்ன பண்ணுவானா, அந்த கிளாஸ் துண்டு இருக்குல்லையே அதை எடுத்துட்டு வந்து அவங்க அப்பா அடிச்சு கீழே தள்ளினதுக்கு அப்புறம் அவன் மேல வந்து சலாசலான அந்த கிளாஸை வச்சு குத்திக்கிட்டே இருப்பான். குத்துனதுக்கு அப்புறம் அவனை செத்துருவான். செத்ததுக்கு அப்புறம் இவங்க ரெண்டு பேர் மட்டும்தான் அப்ப அந்த ரூம்குள்ளே இருப்பாங்க. வெளியில எப்படி போறதுன்னு தெரியாது இல்லையா, அதை பத்தி யோசிச்சுட்டே இருப்பாங்க. அதுல இருந்து நம்ம டயன் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு சின்ன ராடு மாதிரி ஒன்று இருக்கும், அந்த ராடை எடுத்துட்டு போய் அந்த செங்கல் மேல குத்திக்கிட்டே இருப்பான். அப்படி குத்தி 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 ஒரு செங்கலை வந்து உருவிடுவான். அப்படி ஒரு செங்கலை உருவானே அடுத்த செங்கல் அடுத்த செங்கல்னு உருவி ஒரு ஆள் போறதுக்கான அளவுக்கு வந்து ஒரு ஹோலை வந்து உருவாக்கிடுவா. அதுக்கப்புறம் அந்த வெளியில போவா, வெளியில போயிட்டு ஒரு நாள் வந்து உள்ள வருவா. அதே நேரம் அடுத்த நாள் வந்து விடிஞ்சிரும். இந்த பக்கம் வந்து நம்ம மெலிசா மட்டும் படுத்து தூங்கிட்டு இருப்பா. எந்திரிச்சு பாப்பா, அவங்க அம்மா வந்து இருந்திருக்க மாட்டாங்க. ஒரு ஹோல் இருக்கிறத வந்து அவ பாப்பா. பார்த்துட்டு அந்த ஹோல்ல இருந்து டயன் வந்து உள்ள வரத பாப்பா. அவள் வந்து உடம்பு ஃபுல்லா வந்து ரத்தமா இருக்கும். அது என்னன்னு அவளும் சொல்ல மாட்டா. என்னமா ஆச்சு, வெளியில என்ன ஆச்சு, வெளியில எல்லாம் ஓகேவா அப்படின்னு கேட்பா. இல்ல இல்ல நம்ம வந்து வெளியில போக வேணாம் அப்படின்ற ஒரு பயத்திலே வந்து பேசிக்கிட்டு இருப்பா. அதோட இந்த படமும் முடிஞ்சிரும். இந்த படத்தை பத்தி சொன்னா, இது வந்து செம்ம படங்க, நீங்க பார்த்தே தீர வேண்டிய ஒரு படம். இந்த படத்தை பார்க்கலன்னா கண்டிப்பா ஒரு மிகப்பெரிய படத்தை நீங்க மிஸ் பண்ணிட்டீங்கன்னு தான் அர்த்தம். இந்த படத்துல எனக்கு பிடிச்ச ஒரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த படத்துல நடிச்ச எல்லாருமே வந்து நம்ம சொல்லியே ஆகணுங்க. ஒரு ரூம், அந்த ரூம்குள்ள வந்து இந்த நாலு பேர் எப்படி நடிக்க முடியுமோ அந்த அளவுக்கு வந்து பெர்ஃபெக்டா நடிச்சு முடிச்சிருந்திருப்பாங்க. அதே மாதிரி இந்த படம் பாத்தீங்கன்னா மினிமம் பட்ஜெட்ல எடுத்தது. COVID-19 பேண்டமிக்னால வெளியில எங்கேயும் போக கூடாதுன்னு சொல்லிட்டாங்க இல்லையா, அந்த மாதிரி ரெஸ்ட்ரிக்ஷன் எல்லாம் இருக்கிறதுனால ஒரு சின்ன பாத்ரூம், அதுக்குள்ள இந்த நாலு பேர் செம்மையை எடுத்து முடிச்சிருந்திருப்பாங்க. வேற எந்த ஒரு ஆளுங்க மேலும் இது போன்ற உலக படங்கள் உங்களுக்கு வேணும்னா மறக்காம நம்ம சேனல்ல போற நிறைய விமர்சனங்களை வந்து பாருங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்களோட ஆதரவை எங்களுக்கு கொடுங்க. மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ.